திங்கள் முதல் அதிகரிக்கும் தொடர்ந்து கட்டணம் வெளியாகி அறிவித்தார். இப்போச ஊழியர்கள் கடமையிலிருந்து விலகல். நாடளாவிய ரீதியில் மூடப்படுகிறது ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள். வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. மத்திய வங்கி பிறப்பித்த உத்தரவு. கோட்டாபய பதவி துறக்க வேண்டும். வெளிவருகிறது சங்கடகர பிரகடனம். எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தொடர்ந்து கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அச்சிடுவதற்காக அரசு அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அரச அச்சகம அதிபர் கங்காணி லியனகே தெரிவித்துள்ளார். இதன்படி தொடர்ந்து கட்டணத்தை தற்போதைய பேருந்து கட்டணத்தில் பாதியளவிலும் பார்க்க குறைந்த கட்டணத்தில் அதிகரிக்க முன்வழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாவிலிருந்து 20 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் கடமையிலிருந்து விலகியுள்ளதாக இப்போசோ தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தங்களின் போக்குவரத்திற்கு எரிபொருள் வழங்கப்படாத நிலையில் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். போக்குவரத்திற்கு எரிபொருள் வழங்கப்படாவிட்டால் இன்று நண்பகல் முதல் கடமைக்கு செல்லப் போவதில்லை என அகில இலங்கை போக்குவரத்து சேவையாளர் சங்கத்தின் தலைவர் சேபால லியனகே எச்சரிக்கை விடுத்திருந்தார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையில் பணியாற்றும் ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாதுள்ளது. அத்துடன் சேவை நிறைவடைந்துள்ள மீள வீடு திரும்ப முடியாத நிலை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியிலுள்ள ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மனோஜ் குப்தா தெரிவித்துள்ளார். அவதற்கமைய நாளைய தினம் மூடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாளைய தினம் பாரிய போராட்டங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மூடுவதற்கு திட்டமிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்குமைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஐஓசி எரிபொருள் நிலையங்களையும் திருகோணமலையில் உள்ள பெட்ரோலிய முனையத்தையும் லங்கா இந்தியன் ஓயில் நிறுவனம் நாளை மூட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு சலுகை வழங்குவது தொடர்பில் மத்திய வங்கி முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் 6 மாதத்திற்கு 2 தடவைகளாக அவற்றை செலுத்துவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு மத்திய வங்கியினால் வங்கிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வங்கி கடன்களை செலுத்த முடியாதுள்ள வாடிக்கையாளர்களுக்காக குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தும் செங்கடகல பிரகடனம் இன்று வெளியிடப்பட உள்ளது. மகாநாயக்க தேரர்கள், மகா சங்கத்தினர் மற்றும் சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் கண்டியில் இன்று மாலை 4 மணிக்கு குறித்த பிரகடனம் வெளியிடப்பட உள்ளது. சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றினை ஸ்தாபிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கட்சிகளிடமும் குறித்த பிரகடனம் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது. இதேவேளை நாளை அரசு தலைவருக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க பல அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன. இதனால் கொழும்பின் பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு அதிரடி படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். திங்கள் முதல் அதிகரிக்கும் தொடர்ந்து கட்டணம் வெளியாகி அறிவித்தார். இப்போசோ ஊழியர்கள் கடமையிலிருந்து விலகல். நாடளாவிய ரீதியில் மூடப்படுகிறது ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள். வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. மத்திய வங்கி பிறப்பித்த உத்தரவு. கோட்டாபய பதவி துறக்க வேண்டும். வெளிவருகிறது சங்கடகர பிரகடனம்.